இது செய்யலனா மறுபடியும் ஊரடங்கு கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்தியாவில கொரோனா வைரஸோட தாக்கம் நாளுக்கு நாள் குறைஞ்சு வருது மறுபடியும் தமிழகத்துல கொரோனா வைரஸ் நாலாயிரத்துக்கு கீழே குறைஞ்சிருக்கு இந்தியாவோட கொரோனா வைரஸ் தொற்று குறித்த ஆராய மத்திய அரசு நிபுணர் குழுவா அமைச்சாங்க பத்து பேர் கொண்ட இந்த குழு ஆராய்ந்து கொரோனா வைரஸ் தொற்று குறித்த அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க இந்தியாவில கொரோனா தொற்று முன்னேற்றம் முன்கணிப்பு அப்புறம் ஊர ஊரடங்கு தாக்கம் இதெல்லாம் குறித்து அறிக்கை தயாரிச்சிருக்காங்களாம் இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்படாம இருப்பதால் கடந்த ஜூன் மாதம் கொரோனா உச்சம் தொட்டு ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு மேல தாக்கி இருக்குமா நாம தயார் நிலையில இல்லாம இருந்திருந்தா சுகாதார அமைப்புகள் நிறைந்திருக்கும் அதிக அளவுல இறப்பு விகிதமும் இருந்திருக்கும் ஊரடங்கு பிறப்பிக்க மே மாதம் வரைக்கும் காத்திருந்திருந்ததுனால ஜூன் மாதத்துக்குள்ள கொரோனா பாதிப்பு ஐம்பது லட்சமா இருந்திருக்கு கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் என் செப்டம்பர் மாதம் உச்சம் தொட்டுச்சு ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வந்தாங்க ஊரடங்கு உத்தரவு குறைந்த காலத்துல இருப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கும் முகக்கவசம் அணி மனித இடைவெளி பின்பற்றுதல் அமல்படுத்தி இருக்கிறதுனால பிற நாடுகளை விட கொரோனாவை எதிர்த்து சிறப்பா செயல்பட முடிஞ்சது உலகோட ஆறுல ஒரு பங்கு மக்கள் தொகை இந்தியாவில தான் இருக்கு இப்ப அமல்ல இருக்கிற பாதுகாப்பு நெறிமுறைகளை முழு அளவுல தொடர வேண்டும் நாம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வந்தா அடுத்த ஆண்டு தொடக்கத்துல பிப்ரவரி மாத இறுதியில குறைந்த எண்ணிக்கையில அறிகுறிகளோட சுகாதார அபாயமான சூழ்நிலை நிலையில் மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ புதுசா ஊரடங்கு தேவையில்லை மக்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை நெறிமுறைகளை பின்பற்றலன்னா கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த நேரிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில இப்ப இந்த கொரோனா தாக்கம் குறைந்து வருதான் இதெல்லாம் ஊரடங்கு போட்டது தான் காரணம்னு சொல்றாங்க இல்லனா இந்த கொரோனா தாக்கத்தை இன்னும் அதிக தான் நம்ம சந்திக்க நேரிட்டு இருக்கோம் இப்ப இருக்க நிலைமையில எல்லாரும் சரியான வலைமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றினா கண்டிப்பா மறுபடியும் ஊரடங்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் நாம வழிமுறை பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பா அடுத்து ஊரடங்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த நேரிடும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதனால அதனால நீங்க இப்பவும் இல்ல எப்பவுமே இந்த கொரோனா சரியாக வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போறப்ப மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்பதான் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க